வணக்கம். அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் பார்வையில் வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை உலகின் மிகப்பெரிய சர்வாதிகார நாடுகளாகும். ஓரளவிற்கு இது உண்மையும்தான். ரஷ்யா உக்ரைனில் போரை தொடங்கிய போது ரஷ்யாவின் படையெடுப்பையும் ஆக்கிரமிப்பையும் முறியடிக்க உக்ரைனுக்கு உதவியது அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தான். ரஷ்யாவுக்கு உண்மையில் ஒரு கட்டத்தில் யாருடைய உதவியும் இருந்திருக்கவில்லை. ஆனால் சிறிது காலம் கழித்து சில நாடுகள் ரஷ்யாவிற்கு உதவி செய்தன. அதில் ஈரானும் வடகொரியாவும் சில ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு தயாரித்து வழங்கின. நமக்கு தெரிந்தவரை சிறிய ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் எல்லாம் ஈரான் மற்றும் வடகொரியாவால் ரஷ்யாவிற்கு தயாரித்து வழங்கப்பட்டுள்ளன. சீனா ஆயுதங்களை வழங்கியும் அதிக வர்த்தகத்தில் ஈடுபட்டும் உதவியதாக கூறப்படுகிறது. பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்த ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கி உதவியது பாரதம். அவ்வாறு ரஷ்யாவின் நட்பு நாடுகள் ரஷ்யாவிற்கு பல வழிகளில் உதவின. ஆனால் நேட்டோவிற்கு மாற்றாக சில கூட்டணிகளை உருவாக்க வேண்டும் என்பதை விளாடிமிர் புட்டின் இப்போது உணர்ந்துள்ளார். அதனை நோக்கிய முதல் நகர்வும் நடந்துள்ளது. இப்போது உலகம் நாளை மூன்றாம் உலகப் போருக்கு போய்விடுமோ என்று அஞ்சும் சில நிகழ்வுகள் நடந்துள்ளன. சுமார் 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அண்டை நாடான வடகொரியாவிற்கு சென்றுள்ளார். வடகொரியாவுடன் மிக நெருங்கிய உறவை கொண்ட நாடாக இருந்தாலும் புட்டின் அங்கு இதற்கு முன்பு சென்றிருக்கவில்லை. அதன் காரணம் உலக நாடுகள் அனைத்தும் வடகொரியா மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தன என்பதுதான். வடகொரியா என்ற சர்வாதிகார நாட்டின் பல நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அணு ஆயுதங்களை உருவாக்கும் அவர்களின் நடவடிக்கைக்கும் உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. எனவே அனைத்து நாடுகளையும் பகைத்துக் கொண்டு வடகொரியா மீது அவ்வளவு பயங்கரமான பாசம் காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று புட்டின் கணக்கிட்டிருக்கலாம். ஆனால் வடகொரியாவுடன் மிகவும் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தது ரஷ்யா வடகொரியாவுக்கு நிறைய உதவிகளையும் செய்திருந்தது. அமெரிக்காவிற்கு எதிராக கொரியாவை பல நேரங்களில் களமிறக்கியதற்கு பின்னால் புட்டினின் ரகசிய தந்திரங்களும் இருந்துள்ளன. இருப்பினும் உலகம் காணும் விதத்திலான ஒத்துழைப்பும் இருந்திருக்கவில்லை. அதனால் புட்டின் வடகொரியாவிற்கு சென்றிருக்கவே இல்லை. ஆனால் தற்போது அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த வரலாற்றை திருத்திக் கொண்டு வடகொரியாவிற்கு பயணம் செய்துள்ளார். விமான நிலையத்தில் வந்திறங்கிய புட்டினை வரவேற்க கிம் ஜாங் உன்னும் அவரது ஆதரவாளர்களும் சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருந்துள்ளார்கள். அதை ஒரு புதிய தொடக்கமாகத்தான் பார்க்க வேண்டும். அதைவிட அமெரிக்கா, நேட்டோ மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை பயமுறுத்தும் வேறு ஒன்றும் நடந்துள்ளது அங்கு. அது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவிற்கும் இடையே கையெழுத்தான ஒரு ஒப்பந்தமாகும். வடகொரியா மீது ஏதேனும் ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் அப்போது ரஷ்யா வடகொரியாவிற்கு உதவி செய்யும். ரஷ்யாவை ஏதேனும் நாடு தாக்கினால் அப்போது ரஷ்யாவிற்கு வடகொரியா உதவியாக வரும். அதாவது எங்களில் ஒருவரை யாரேனும் தொற்று பார்க்க நினைத்தால் நாங்கள் ஒன்றாக மோதுவோம் என்பதாகும் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் வடகொரிய சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னுக்கும் இடையே வடகொரியாவின் தலைநகரான பொங்யாங்கில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாகியுள்ளது. அது அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் பெரும் பின்னடைவு என்பது மட்டுமல்ல, நேட்டோவிற்கு ஒரு வலுவான எதிர்கூட்டணி உருவாகி வருவதன் சமிக்ஞையும் ஆகும். இதே நிலை நீடித்தால் விரைவில் இந்த கூட்டணியில் ஈரான் அங்கம் வகிக்கும் வாய்ப்பும் உள்ளது. சீனாவை பற்றி இப்போது எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. பெலாரஸ் இந்த கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் ஒரு தொடக்கம் என்றால் நேட்டோவிற்கு மாற்றாக ஒரு மகா கூட்டணி உருவாக உள்ளதற்கான அறிகுறியாகவே அதை பார்க்க முடியும். ரஷ்ய அதிபர் இத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பல காரணங்கள் உள்ளன. பனிப்போர் முடிந்த பின்னர் சோவியத் யூனியன் சரிந்தது, ரஷ்யா உருவானது. அதன் பின்னர் நேட்டோ கூட்டமைப்பிற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, அதற்கான அவசியமும் இருந்திருக்கவில்லை. நேட்டோவை கலைக்க வேண்டுமென்று ரஷ்யா அவ்வப்போது வலியுறுத்தி வருகிறது என்றாலும் அமெரிக்கா அவ்வாறு செய்ய தயாராக இல்லை. அமெரிக்க தலைமையின் கீழ் நேட்டோ கூட்டமைப்பு அவ்வாறே தொடர்ந்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய சூழ்நிலைகள் எதுவும் எழாததால் ஒரு ஈரமான வெடியைப் போல் பெயரளவிலான ஒரு கூட்டமைப்பாக மட்டுமே இருந்தது அது. ஆனால் அப்போதும் அது ஒரு கங்காகத்தான் இருந்து வந்தது. காரணம், ஏதேனும் ஒரு நாடு நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஏதேனும் ஒரு நாட்டை தாக்கினால் மற்ற நேட்டோ உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டை தாக்குவார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான். அதுதான் நேட்டோ கூட்டமைப்பின் குணாதிசயமாகும். நேட்டோவில் அங்கம் வகிக்கும் அமெரிக்காவை ரஷ்யா தாக்கினால் அந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவுடன் இணைந்து ரஷ்யாவை தாக்குவார்கள். அவ்வாறு நேட்டோ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருந்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்து பனிப்போர் காலத்தில் முக்கியமான ஒரு கூட்டணியாக இருந்தது. பனிப்போர் முடிவுக்கு வந்து சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பின்னர் அந்த கூட்டமைப்பிற்கு எந்த முக்கியத்துவமும் அவசியமும் இருந்திருக்கவில்லை. ஆனாலும் அந்த கூட்டமைப்பு அவ்வாறே தொடர்ந்தது.
காரணம், நேட்டோவிலிருந்து வெளியேற அல்லது கூட்டமைப்பை கலைக்க அங்க நாடுகள், குறிப்பாக பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் விரும்பி இருக்கவில்லை. அதனால் எவ்வளவோ சொன்னாலும் கூட்டமைப்பை கலைக்கவில்லை அவர்கள். அதற்கு மேல் ரஷ்யாவின் எதிர்ப்பை புறக்கணித்து மேலும் பல நாடுகளை நேட்டோவில் உறுப்பினராக்கும் நடவடிக்கையும் ஒருபுறம் தொடங்கியது. அவ்வாறு உக்ரைனை நேட்டோவின் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள முயற்சித்த போதுதான் விளாடிமிர் புட்டின் பொறுமை இழந்து சென்று உக்ரைனை ஆக்கிரமித்தார். அதுவே அடுத்தடுத்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் வழிவகுத்தது என்பதுதான் உண்மை. இப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கெட்ட கனவாக விளங்கும் சர்வாதிகார நாடான வடகொரியாவுடன் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறார் புட்டின். அந்த கூட்டணி இன்றைய உலகில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். கிம் ஜாங் உன் அதை கூட்டணி என்றுதான் குறிப்பிட்டுள்ளார். விரிவான மூலோபாய கூட்டாண்மையாகும் இது. பரஸ்பர பாதுகாப்பு அமைப்புகள் உட்படுத்தப்பட்டுள்ள மிகவும் வலுவான உறவாக இது உருவாகியுள்ளது. வடகொரியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகள் குறித்து மேற்குலக நாடுகளுக்குள்ள அச்சத்தை இது அதிகரிக்கும் என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் இதை பற்றி பேசுகின்றன. ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்பட்டது. அதற்கு பதிலாக புட்டின் வடகொரியாவிற்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் வழங்குவதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அது செய்தி ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த முழு விவரங்களை ரஷ்யாவோ வடகொரியாவோ இதுவரை வெளியிடவில்லை. அது இந்த விஷயத்தில் அமெரிக்காவை மேலும் அச்சமடைய செய்கிறது. ஒப்பந்தம் குறித்த விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன் பொருள், இரு நாடுகளுக்கும் இடையே மிகவும் வலுவான உறவு ஏற்பட்டுள்ளது என்பதுதான். புட்டினின் ஒரு அறிவிப்பை குறிப்பிட்டு ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் இப்போது கையெழுத்தாகியுள்ள விரிவான கூட்டாண்மை ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு தரப்பின் மீது தாக்குதல் ஏற்பட்டால் பரஸ்பர உதவிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது நேட்டோவுக்கு மிகச்சரியான எதிர்கூட்டணி என்பதாகும். நேட்டோவில் மொத்தம் 32 நாடுகள் உள்ளன. அதில் அமெரிக்கா உட்பட அணுசக்தி நாடுகள் அடங்கும். இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் உள்ளன. எனவே நேட்டோவில் சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடுகள் உள்ளன என்றாலும் ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் விஷயம் சற்று வேறுபட்டதாகும். அவை இரண்டுமே அணுசக்தி நாடுகள் என்பது தெரிந்த விஷயம்தான். அதோடு வடகொரியா ஒரு முழுமையான சர்வாதிகார நாடாகும். ரஷ்யாவில் தேர்தல் நடந்தாலும் அங்கு புட்டினின் ஏகாதிபத்தியம்தான் நிலவுகிறது. நேட்டோ நாடுகள் பெரும்பாலும் ஜனநாயக நாடுகளாக உள்ளன. ஜனநாயக நாடுகளாக இருப்பதால் நேட்டோ நாடுகள் முடிவுகளை எடுப்பதற்காக அமர்ந்து விவாதிக்கும் நேரத்தில் சர்வாதிகார நாடுகள் முடிவுகளை எடுத்து அடிக்க தொடங்கி விடுவார்கள். அந்த ஒரு வேறுபாடு உள்ளது இரண்டு கூட்டணிகளுக்கும் இடையே. என்னவானாலும் இது ஒரு சிறிய கூட்டணி அல்ல. முன்னரே குறிப்பிட்டது போல் எதிர்காலத்தில் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் இதில் அங்கம் வகிக்கும் வாய்ப்பு உள்ளது. கடந்த ஆண்டு, அதாவது 2023 செப்டம்பரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்தார். அவரது அந்த பயணத்தின் போது நடந்த பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சி அல்லது அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்துள்ளது என்பதைத்தான் ரஷ்ய அதிபர் புட்டினின் தற்போதைய வடகொரிய பயணம் உணர்த்துகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிரான ஏகாதிபத்திய மேலாதிக்க கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதி என்று இந்த பேச்சுவார்த்தையின் போது புட்டின் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, உக்ரைன் போரில் ஆதரவளித்த கிம் ஜாங் உன்னிற்கு நன்றியையும் தெரிவித்துள்ளார் புட்டின். காரணம், வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்கி உதவியது என்று ஏற்கனவே பார்த்தோம். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தடைகளை ஏற்கனவே எதிர்கொள்ளும் நாடாக வடகொரியா உள்ளது. அதேபோல தற்போது ரஷ்யா மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே வடகொரியாவும் ரஷ்யாவும் இப்போது ஒருவருக்கொருவர் உதவி கொண்டால் தடைகள் சுமத்தப்படும் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் அவர்கள் இவ்வளவு தாக்குப்பிடிக்கிறார்கள் எனும் போது இயல்பாகவே அவர்கள் அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதை அவர்கள் செய்ய போவதுமில்லை. அவர்களும் இதுபோன்ற கூட்டணி அமைத்து வலுவான மாற்றாக மாற முடிவு செய்துள்ளார்கள். இரு நாடுகளுக்கும் இடையே இதுவரை கையெழுத்திடப்பட்டதில் எக்காலத்தைய மிக வலுவான ஒப்பந்தம் இது என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை ஒரு கூட்டணியின் உயர்மட்டத்திற்கு உயர்த்தவும் நெருக்கமான அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ ஒத்துழைப்பிற்கு வழிவகுக்கவும் செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் ஒரு புதிய மல்டிபோலார் உலகை நோக்கி துரிதப்படுத்தும் உந்து சக்தியாக மாறும் என்றும் கிம் ஜாங் உன் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது உக்ரைனில் போரை முன்னெடுப்பதற்காக ரஷ்யாவிற்கு ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை வழங்க கிம் ஜாங் உன் முடிவு செய்திருந்தார். பதிலுக்கு ரஷ்யா உணவு மற்றும் எரிசக்தி உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்தது. வடகொரியாவின் விண்வெளி திட்டத்திற்கு உதவி செய்யவும் ரஷ்யா முடிவு செய்துள்ளது. எனவே வடகொரியாவை மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுவதுதான் புட்டினின் நோக்கமாகும். காரணம், அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக வலுவான ஒரு மாற்று அணியை உருவாக்க வேண்டியுள்ளது. அதனால்தான் இதற்கிடையில் புட்டினின் கண்களில் மற்றொரு முள்ளாக சீனாவும் உள்ளது. அதை பற்றி மற்றொரு காணொலியில் பார்க்கலாம்.